Welcome to my channel. எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் செய்தி கிருஷ்ணா. இப்போ நம்ம எல்லாம் எப்படி நடக்கிறது போகுதுன்னு பார்க்க போகிறோம். ஹாய் விவர்ஸ், இது எங்களோட புது தோட்டம். நாங்கள் லாக்டவுனில் வந்து சின்ன தோட்டம் மாதிரி போட்டிருக்கோம். அந்த தோட்டம் வந்து எந்த அளவுக்கு காய் காய்ச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம சும்மா ஒரு வியூ மாதிரி பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க. நாங்கள் தக்காளி செடி நிறைய வச்சுருக்க பாருங்க. நாங்கள் தக்காளி செடி எங்கள் தக்காளி பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அது காய்ச்சிருக்குன்னு. அப்புறம் கீரை கூட நட்டு வச்சுருக்கோம். கீரை, ஆமாம், இது வந்து சுக்குட்டி கீரை. நம்ம வீட்டில் நம்ம சின்ன நட்டு வச்சுட்டு சின்ன தண்டெல்லாம் வச்சுருந்தோம்ல, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம். நம்ம கடையில் வாங்கின தண்டை வச்சு அது எப்படி வந்து நம்ம நட்டு வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அது நல்லா வந்துருச்சு பாருங்களேன். இது வந்து ரணக்கல்லின்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு இது கிட்னி ஸ்டோன் இருக்கும்ல சிறுநீரகங்கள், அதுக்கு வந்து ரொம்ப நல்லது. இது வந்து சின்ன முலாம்பழம், நம்ம விதைகளெல்லாம் தூவி விட்டுருந்தோம், அது வந்து அப்படியே ஃபுல்லாக முளைச்சிருக்கு பாருங்க. வீட்டில் நம்ம சாப்பிட்ட முலாம்பழ விதையை வந்து தூவி விட்டதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்களேன். தக்காளி பழம் எவ்வளோ பழம் பழுத்துருக்குன்னு, ஃபுல்லாகவே தக்காளி பழம் தான். இதெல்லாம் தக்காளி பழம் பார்த்தீங்களா எவ்வளோ வந்துருக்குன்னு. தண்டு வச்சிருக்கோம், தண்டு கீரை, தண்டு கீரை கூட இருக்கு நம்ம கிட்ட. ஆமாம், கொஞ்சம் பாருங்க, இதுதான் தண்டு கீரை. அது கொஞ்சம் பெருசாக முளைச்சக்கப்புறம் இது வந்து ஒரே ஒரு செடி தான் இருந்தது, அதனால் வந்து இது பூ வரணும் அப்படிங்கறக்காக நம்ம விட்டு வச்சுருக்கோம். பூ வந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த இருக்கக்கூடிய விதைகளை எல்லாம் எடுத்து நம்ம நிறைய வச்சுக்கலாம். உள்ளே தெரியுது பாருங்களேன், இது வந்து முலாம்பழம். ஆமாம், முலாம்பழம். நாங்கள் கொஞ்சம் நாங்கள் அஞ்சு நட்டு வச்சோம், அதனால ஒன்று பெருசாக முளைச்சிருக்கு. முலாம்பழம் காய் பெருசாயிடுச்சு. இந்த உள்ள சின்னதா தெரியுது பாருங்களேன், அது இப்பதான் ஓரளவுக்கு வந்து காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த கீழே பாருங்க, சுக்குட்டி கீரை விதையெல்லாம் தெரிய ஆரம்பிக்குது பாருங்க. இது வந்து அந்த பழம் வந்து பழுத்து அதுவே கீழே விழுந்துச்சு அப்படின்னா அதுல இருந்து வரக்கூடிய அந்த சின்ன சின்ன செடியெல்லாம் நிறைய வருது பாருங்களேன். இது வந்து நான் வச்சதுல இருந்து ஒரு நாலஞ்சு தடவை பறிச்சு சமைச்சாச்சு சுக்குட்டி கீரை, அதுக்கப்புறம் தளைஞ்சிட்டு இருக்கு. பழம் எவ்வளோ வருது பாருங்க, நிறைய தக்காளி பழம் தான். ஆமாம், ஃபுல்லாக தக்காளி பழம் நிறையா இருக்கு. ஆமாம், ஃபுல்லாக லாக்டவுனில் ஏதோ நம்ம கொஞ்சம் செஞ்சு பார்க்கலாமே அப்படிங்கறக்காக செடி வச்சது. வச்சது இந்த 2 மாதம்தான் ஆச்சு, புது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தொட்டியில் வச்சுருந்தோம். ஆனால் பரவாயில்ல, நல்லா கொஞ்சம் பெருசாகவே வந்து 2 மாதத்தில் வந்து காய்கறி நமக்கு வேணுங்கிற அளவுக்கு வந்துருச்சு. இது வந்து கீரை விதைகள். நாம தண்ணி ஊத்திட்டே இருந்தோம்னா இது வளர்ந்துட்டே இருக்கும், நாமளும் பறிச்சிட்டே இருக்கலாம். அப்படியா, இது வந்து கீரை விதை, கடையிற கீரைன்னு சொல்லுவாங்க. இது அதுவா தான் முளைச்சது கீரை. அது நாங்க நட்டு வைக்கவே இல்ல, அது மழையில அது வாமட்டுச்சு. ஆமா, நாங்க வந்து அந்த விதைகள் வேணும் அப்படிங்கறனால வந்து அதை விட்டுருக்கோம். நாம இலையெல்லாம் பறிச்சிருந்தோம் ஆல்ரெடி, 2-3 தடவை பறிச்சு சமைச்சாச்சு. ஆமா, நல்ல டேஸ்டா இருந்துச்சா. தக்காளி தான் கொஞ்சம் நிறையவே இருக்கு, பரவாயில்ல. கடைக்கு போகாத அளவுக்கு வேணுங்கிற தக்காளி நம்ம வீட்டிலே கிடைக்குது பாருங்களேன். அது மடிக்கணும்னா முதல்ல என்ன செய்யணும்னா, நட்டு வச்சக்கு அப்புறம் தண்ணி ஊற்றிக்கணும். நிறைய நாளைக்கு கொஞ்சம் மேலே தண்ணி ஊற்றுக்குறோம், கீழே தண்ணி ஊற்றினதுக்கு அப்புறம் எல்லாமே ஒவ்வொன்றா வளரும். இதே மாதிரி நீங்களும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த லாக்டவுனில் வந்து நிறைய செடியெல்லாம் வச்சு வளர்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கூட சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.